பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். ஒருத்தங்க கால் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, சுவாமி குழந்தைகளுக்கு தெய்வங்களுடைய பெயர்களை கடவுளினுடைய பெயர்களை வைப்பது நல்லதா அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுக்கு சொன்னேன், அம்மா நல்லதுமா, கடவுளினுடைய பெயரை தான் வைக்க வேண்டும், தெய்வத்தினுடைய பெயரை தான் வைக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அதுதான் உண்மை. ஏன், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாராயணா, கோவிந்தா, கிருஷ்ணா அந்த மாதிரி பேர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமின்னு பேர் வைப்பாங்க, இல்லை லக்ஷ்மின்னு பேர் வைப்பாங்க, ஏதாவது ஒரு பேர், ஒரு அம்மனுடைய பேர் தான் அவங்களுக்கு இருக்கும். பார்வதி, எத்தனை பேர், லலிதா, லலிதாம்பிகை, கர்ப்பரக்ஷாம்பிகை, எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. எல்லாமே, அதாவது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எடுத்திங்கன்னா அதில் இல்லாத பெயரே கிடையாது, அத்தனை பெயர்கள் அதில் இருக்கும். பெருமாளுக்கும் சரி, மகாலட்சுமிக்கும் சரி, எந்த ஒரு பெண் தெய்வத்துக்கும் சரி, ஏகப்பட்ட பேர். செல்லத்தாயி அப்படின்லாம் பேர் இருக்கா, செல்லம்மா அப்படின்லாம் பேர் இருக்குது, ஏகப்பட்ட பேர் பெண்களுக்கும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேர் வைத்தால் நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், நல்லதுமா, எப்படி நல்லது, அதுக்கு ஒரு கதை சொல்லி விளக்கம் சொன்னால் நல்லது தானே. இப்போ அந்த கதையை உங்களுக்கும் சொல்கிறேன். அதாவது ஒருத்தர் இருந்தார், அவருக்கு வந்து தெய்வத்தின் மேலே பக்தியே கிடையாது, தெய்வ நம்பிக்கையே கிடையாது. அவருக்கு நாலு பசங்க, நாலு பசங்களுக்கு, மூணு பசங்களுக்கு ஏதேதோ பேர் வச்சிட்டார். இப்போ நாலாவது பையனுக்கு என்ன பேர் வைக்கணும்னே தெரியல. யோசிச்சு பார்த்தார், யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க நாராயணான்னு பேரை வை, பேர் தானே வச்சுட்டு போன, சரி நாராயணா அப்படின்னு பேர் வச்சிட்டார். பேர் என்ன, கடைசி பையனுடைய பேர் நாராயணன். நாலு பசங்க, மூணு பசங்களுக்கு வெவ்வேறு பேர், கடைசி பையன் ஆறு ஏழு வருஷம் கழித்து பிறந்த பையன், அவன் பேர் நாராயணன். அழகாக பேர் வச்சார். இவர் இவர் என்ன, பக்தி கிடையாது, இவர் அந்த பேரை சொல்ல மாட்டார், டே தம்பி இங்கே வா, தம்பி இங்கே வா, தம்பி எங்கே போ, தம்பி அதை கொண்டா, இப்படி தான் சொல்லுவார். ஏன்னா பையன் பேர் நாராயணன், எனக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாது, ஆனால் நான் நாராயணன்னு பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன், தம்பின்னு தான் கூப்பிடுவேன். சரி அப்படியே கூப்பிட்டுக்கோங்க. அவரோட மனைவியும் சொன்னால், நீங்கள் அப்படியே கூப்பிட்டுக்கோங்களேன், தம்பின்னே கூப்பிடுங்க, அதனால் என்ன, ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்படியே போச்சு. மனைவி இறந்து விட்டால் வயோதிகம் வந்துடுத்து, ஏஜா எடுத்தவருக்கு வயசாயிடுச்சு, படுத்த படுக்கை ஆயிட்டாரு. மூணு பசங்களும் வெளியூருக்கு போயிட்டாங்க, அவங்கவுங்க கல்யாணம் ஆகி வேலை குழந்தை குட்டின்னு அவங்கவுங்க போயிட்டாங்க. கடைசி பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாமல் கூடவே இருந்தான். இவருக்கு படுத்துன்றிருந்தவருக்கு தண்ணி எடுக்க முடியாது, எதுவுமே எடுக்க முடியாது. தம்பின்னு கூப்பிட்டார் அவனுக்கு காதல் வேலை, டே நாராயணா இங்கே வா, அந்த தண்ணி எடுத்து கொடு, எடுத்து கொடுத்துட்டான். அடுத்தது கூப்பிட்டு, டே நாராயணா பசிக்குது சோற போடு. ஒரு ஒரு விஷயத்துக்குமே நாராயணா 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 நாராயணான்னு கூப்பிட்டுட்டே இருந்தார். ஒரு காலகட்டத்தில் அவர் இறந்து போயிடுறார். அவருடைய ஆன்மா போகிறது, அதாவது பக்தி இல்லை, தெய்வம் இல்லை என்று சொன்னவருடைய ஆன்மா போகிறது, போன இடத்துல அந்த ஆன்மா மோட்சத்துக்கு போகுது. நாரதர் கேட்குறாராம், இந்த ஆள் பக்தியே இல்லாத ஆள், தெய்வத்தை நிந்தித்தாள், இவருக்கு போய் மோட்சம் கொடுக்குறியே சுவாமி அப்படின்னு பெருமாளை பார்த்து கேட்கும்போது சொன்னாரா, என்னதான் இருந்தாலும் அவன் தெய்வத்தை நிந்தித்தாலும் கடைசியாக சாகர காலத்தில் என்ன சொன்னான் தெரியுமா, நூற்றுக்கு முந்நூறு தடவை, நாராயணா இங்கே வா, நாராயணா அங்கே போ, நாராயணா அதை எடு, நாராயணா இதை செய், இந்த நாராயணா நாராயணா நாராயணாங்கிற வார்த்தை ஆயிரம் முறை சொன்னதுனால நான் அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவனுக்கு மோட்சத்தை கொடுக்குறேன்னாரான். இதுக்கு தான் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் அந்த காலத்து பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு தெய்வத்தினுடைய பெயரை சூட்டுங்கள், அப்பொழுதுதான் நாம் அவர்கள் பெயரை சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கலைந்து புண்ணியம் சேர்ந்துவிடும். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. சரி,
இந்த கலியுகத்தில் என்ன சொல்லியிருக்கா, ராமநாமங்களை நாம் எவ்வளவு தூரம் சொல்லுகிறோமோ, ராம 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 ராமன் சொல்கிறோமோ அவ்வளவு கவ்வளவு நாம் புண்ணியத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதாவது ராமநாமத்தை யார் ஒருவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரோ, கிருஷ்ணனுடைய நாமத்தை யார் ஒருவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அவர்களுக்கு பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களே வராதான், புண்ணியம் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் தான் வருமா. அதனால தான் ராமநாமத்தை சொல்லுங்கள், பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள், ஸ்ரீஹரி நரஹரி முருகரி அம்புஜாக்ஷான் சொல்லுங்க, சொல்ல சொல்ல உங்களுக்கு புண்ணியங்கள் தேடி வரும், பாவங்கள் வராது. ஏன்னா பாவம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் கூட வராதான். அடுத்தவர்களை நிந்திக்க வேண்டும், அடுத்தவர்களை மரியாதை குறைவாக நடத்த வேண்டும் என்ற எண்ணங்களே வராதான். வராம என்ன ஆகுமா, தனக்கு எழுத்தா மாதிரி இருக்கிறவர் தான் ஸ்ரீஹரி நரஹரி முருகரின்னு நினைச்சு அவரை கும்பிடுவோமா. அதனாலதான் நாமங்களிலே அவ்வளவு விஷயங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். கலியுகத்திலே ராமநாமங்களை சொன்னாலே அவ்வளவு பலன்கள் கிடைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. நானும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு. நம்மள என்ன சொல்லுவாங்க, பாவம் பண்ண என்ன பாவம் செய்தேனோ இந்த கலியுகத்தில் பிறந்து திண்டாடுறேன்னு சொல்லுவோம். சொல்றவங்க தாங்க பாவம், பாவமே கிடையாது. மனிதனாய் பிறப்பதற்கு தவம் செய்திருக்க வேண்டும். ஏன் தெரியுமா, எந்த ஒரு ஜீவராசிகளுக்குமே இல்லாத ஒரு கொடுப்பினை மனிதனுக்கு இருக்கிறது. திரேதாயுகம் துவாபர யுகத்திலெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மூணு யுகத்தில் கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் தவம் இருக்க வேண்டும். ஒரு தடவை தான் வருவார், அப்படியே மறந்து போயிடுவார், அவ்வளோதான், விஸ்வரூபமாக காட்டுவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த கடவுளை பார்க்கணுன்னா தவம் இருக்கணும், திரும்பி திரும்பி இருந்தால் தான் கிடைப்பார். அதுக்குள்ளேயே நம்ம ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் கலியுகத்தில் என்ன தெரியுமா, அர்ச்சாரூபமாக எல்லா இடத்துலையும் இருக்காரா, நேராக சார் நான் மாலை போடுறேன் சார், புரட்டாசி மாதம் மாலை போடுறேன், கோவிந்தா கூப்பிடணும், எங்கே ஏழுமலையா, அங்கே போனால் ஏழுமலையாக இருக்கார், அப்படியே திரும்பி நேர ஸ்ரீரங்கம் போகிறோம், படுத்த கோலத்தில் தெந்திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்கவர் யார், சாட்சாத் அங்க ரங்கநாதர். சரி அது முடிஞ்சு போச்சு, நேர உப்புளிய பண்ணிட்ட போகிறோம், மா மேகம் சரணம் பிரஜ, என் திருவடியை சரணை நான் உன்னை காப்பாற்றுகிறேன், அதொரு ரூபத்தில் இருக்கார். அப்படியே நேர திரும்பி சென்னையில் இருக்கிற திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதியை பார்க்குறோம், கட்டமீச ஜெயாண்டிகா நின்று இருக்கார், அது ஒரு ரூபம். அப்படியே திரும்பி சென்னையில் வந்து திருநீர்மலையில் போகிறோம், அங்கே ஒரு ரங்கநாதர் இருந்தான், நின்றான், இருந்தான், கிடந்தான்ங்கிற ஒரு கோலத்தில் சேவிக்கிறோம். எத்தனை ரூபத்தில் சேவிக்கிறோம் தெரியுமா, கலியுகத்தில் ஒவ்வொரு திவ்ய தேசங்களிலுமே ஒவ்வொரு கோலம், நேர போகிறோம். திருக்கோவிலூர்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வருது, உலகளந்த பெருமாள் அவ்வளவு பெரிய உருவம், ஒரு காலை தூக்கிண்டு நிற்கிறார், என்ன ஒரு அழகு. ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு பெருமாள் ஒரு ஒரு அழகாக அழகாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் இல்லையா, அந்த ரூபங்களில் இருக்கிற ஒவ்வொரு பெயரும் உங்களுடைய குழந்தைக்கு வைங்களேன். திருக்கோவிலூரில் இருக்கிற பெருமாளை உலகளந்த பெருமாள் அவருக்கு ஒரு பெயர் இருக்கும் வைங்க, நேர ரங்கநாதர், ரங்கநாதர்னு வைக்கலாம், ரங்கநாதன் வைக்கலாம், அவருடைய உற்சவர் பேர் அழகிய மணவாளன், அழகான பெயர். எத்தனையோ பேர் இருக்கு கடவுளுடைய பெயர், சகசிரநாமத்தை எடுத்துக்கோங்க, ஏகப்பட்ட பெயர் இருக்குது விஷ்ணு சகசிரநாமத்திலே, அதுலேருந்து ஒரு பெயரை சூட்டுங்க. எல்லா பெயர்களுமே பகவானை ஒத்துத்தான் இருக்கும், பகவானுடைய பெயரையோ இல்லை அந்த மகாலட்சுமி தாயாருடைய பெயரையோ ஒத்து எந்த பெயருமே இருக்காது. அதுக்கப்புறம் பகவான்னா எல்லாமே சேர்ந்தது, நாராயணன் சரி சிவன் சரி விஷ்ணு சரி எல்லாம் சேர்ந்தது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமினா எல்லா ரூபமும் எல்லா அம்மனையும் சேர்ந்தது தான் மகாலட்சுமி தாயார். அதனால பேர் வைக்கும் பொழுது பெருமாளுடைய பெயரை, அதாவது பெருமாள் என்பது நான் எல்லாரையும் சொல்லுவேன், முருகன் பிள்ளையார் எல்லாரையுமே, அவர்களுடைய பெயரை வைத்தால் கோடி புண்ணியத்தை நீங்கள் சம்பாதித்து கொள்ளலாம். கூப்பிட கூப்பிட அதான் சொன்னேன், நாமங்களை சொன்னாலே போதும் புண்ணியங்கள் தானாய் வரும். அதுக்கு தான் சொன்னேன் ஒவ்வொரு திவ்ய தேசங்களும் ஒவ்வொரு பெயரில் எவ்வளவு எப்படி காட்சியளிக்கிறார். அதனால் அந்தந்த காட்சிகளை நாம் கண்ணுக்குள்ளே பார்க்கிறோமா, நம் கண்களால் நிலைநிறுத்தி அந்த பகவானை போக முடியல. எங்கேருந்து துலாஸ்நானம், துலாஸ்நானம் காவேரியில் குளித்தா ரொம்ப நல்லது, போக முடியல. ஏன், இங்கேருந்து ஸ்ரீரங்கம் போய் குளிச்சு கிழிச்சு திருப்பி வரணும், ஆஃபீஸில் லீவ் கொடுக்க மாட்டேங்கிறான். சரி இந்த லீவை யூட்டிலைஸ் பண்ணலன்னா தீபாவளி
பஸ்ஸில் ஒரே கும்பல், ட்ரெயினில் ஒரே கும்பல், எங்கள் ஃபேமிலியோட போகிறது? தீபாவளி கொண்டாட தானே நமக்கு லீவு. அதனால் இந்த துலாஸ்தானம் இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? சாட்சாத் நமக்கு தான். ஏன், கலியுகத்திலே பிறந்த நமக்கு தான் கிடைக்கும். அதனால் எந்த ஒரு மனித ஜீவராசியும் பாவப்பட்ட ஜீவராசிகள் அல்ல. அனைத்து ஜீவராசிகளும் புண்ணிய ஆத்மா. புண்ணியம் செய்தால் மட்டுமே கலியுகத்திலே பிறக்க முடியும். பாவம் செய்தவர்கள் கலியுகத்திலே மனிதனாய் பிறக்க முடியாது. ஆடோ மாடோ கோழியோ பன்னியோ கரடியோ சிங்கமோ புலியோ அது மாதிரி தான் பிறக்க முடியும். பிறந்தா பகவானை சேவிக்க முடியுமா, இல்லை பகவானுடைய ஞாபகங்கள் தெரியுமா? தெரியாது. அதனால தயவு செய்து இனிமேலாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு பகவானுடைய பெயரை சூட்டி பகவானுடைய நாமத்தை சொல்லி ஆனந்தமாயிருங்கள், ஆனந்தத்தை பெறுங்கள். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம், நன்றிகள்.